பிரைஸ் லார்ட், உங்களை சந்திப்பில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசில் இருக்கிற போபால், அதான் அதோடைய தலைமை பகுதி. போபால் இருந்தால் இப்போ ஒன்று பேசிகிட்டு இருக்கேன். என் பேக்கில் பார்த்தீங்க, சைடில் பார்த்தீங்கன்னா, இது போபால் வந்து பிஹெச்எல் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்கும், நல்ல ஃபேக்ட்ரி ஏரியா ஆக்சுவலி. ஸோ நல்ல ஒரு டெவலப்பிங் ஒரு ஏரியா கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு டெவலப்பிங் ஏரியாவில் இருந்தால் இப்போ கூட நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த போபாலுக்காக இன்றைக்கி நம்ம விசேஷமாக நம்ம ஜெபிக்கணும். எதுக்காக நம்ம ஜெபிக்கணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி இங்கே ஒரு சின்ன ஒரு எலெக்ஷன் நடக்குது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். ஸோ நம்ம தலைவர்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய முக்கியமான கடமை. ஸோ இன்றைக்கி வந்து இங்கே நடக்கிற அந்த எலெக்ஷனுக்காக நீங்கள் ஜெபிங்க. ஸோ இன்றைக்கி அரசியல் கட்சிகள் போட்டி போட்டு யார் ஜெயிக்க போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஸோ யார் அதிகமாக காசு கொடுத்து மக்களை விலை வாங்க போகிறாங்க, இப்படின்னு பயங்கரமான காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த நிலையில் மாறப்பட வேண்டும். இந்த போபால் பகுதிக்காக நீங்கள் ஜெபிங்க. போபால் பகுதியில் ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இன்றைக்கி நடக்கிற எலெக்ஷனில் ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஜெபிங்க. ஆண்டவருக்கு சித்தமானவர்கள் யார் வர வேண்டும் என்பது தொடர்ந்து ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய மாற்றங்களையும் கொண்டு வரட்டும். ஆண்டவர் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரால் எல்லாம் கூடும், அவரால் செய்யக்கூடும். தொடர்ச்சியாக ஜெபிங்க. இப்போ ஜெபயாத்திரை செய்து கொண்டே இருக்கிறேன். ஜெபயாத்திரைக்காக தொடர்ந்து ஜெபிங்க. தேசத்தில் மாபெரும் எழுப்பல் வரட்டும். ஹல்லேலூயா.